அனைவருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். நல்லா கவனமா கேளுங்க. அதாவது நான் எப்பொழுதும் இரண்டு விஷயங்களை குறித்து ஒரே வீடியோ பதிவில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன். அதே போல இந்த வீடியோ பதிவிலும் நான் இரண்டு விஷயங்களை சொல்லப் போகிறேன். ஒன்று ஹெல்த், மற்றொன்று வெல்த். ஹெல்த்தையும் வெல்த்தையும் சேர்த்தா ஹெல்த் பிளஸ் வெல்த் இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ். அதாவது வாழ்க்கையில நமக்கு ஆரோக்கியமும் இருக்கணும், பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தில நிறைவு, அதுதான் வெல்த், அதுவும் இருக்கணும். இந்த இரண்டும் இணைந்து கொண்டால் சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அதற்கான விஷயத்தை மட்டும்தான் நான் பேசிட்டு இருக்கேன். உங்கள அனைவருக்கு இது உதவியா இருக்கும். தயவுசெய்து பொறுமையா பாருங்க. என்ன எவ்வளவு காரியங்கள் நம்ம செலவழிக்கிறோம் ஒவ்வொரு நாள்லயும், வெறும் ஒரு 10-15 நிமிடங்கள் பொறுமையா கேளுங்க, நிச்சயமா உங்களுக்கு உதவும். இந்த விஷயத்தை நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த வீடியோ பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல விருப்பது வளர்த்தி, உடல் வளர்ச்சியை பத்தி. உடல் வளர்ச்சி, உயரம், நாமும் நிறைய பேர் உயரமா வளரணும்னு ஆசைப்படுறோம். குறிப்பா நம்முடைய பிள்ளைகள் நல்ல உயரமா வளரணும், குள்ளமா போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அதை குறித்து தான் பேசப்போகிறேன். உங்கள் நீங்களும் அல்லது உங்கள் பிள்ளைகளும் எப்படி உயரமாக வளர முடியும், அதற்கு என்னென்ன வாய்ப்புகள், என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அதை குறித்து பேசப்போகிறேன். அந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னால வழக்கமா நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுப்பேன். இப்ப நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட சோசியல் மீடியா மூலமா ஷேர் பண்ணுங்க. என்ன பேஸ்புக் மூலமா, ட்விட்டர் மூலமா, பின்ட்ரெஸ்ட் மூலமா, எவ்வளவோ இருக்குது, அது மூலமா ஷேர் பண்ணுங்க. அந்த பெல்ல ஒரு தடவை கிளிக் பண்ணிருங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஒரு புது வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்லோடு பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுவிடும். நீங்க எதற்கும் காத்திருக்காமல் என்னுடைய வீடியோ பதிவை பற்றி அறிந்து கொண்டு நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். மிகவும் பிரயோஜனமான செய்தியை மட்டும்தான் நான் சொல்றேன். அதனால தயவு செய்து என்னுடைய வேண்டுகோளை கேட்டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர், அந்த பெல்ல ஒரு தடவை அடிச்சு விட்டுருங்க. தேங்க்யூ. இப்ப செய்திக்குள்ள போயிருவோம். நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசை, நம்ம பிள்ளைகள், நாம் வாலிப வயதாய் இந்த ஒருவேளை இந்த வீடியோ பதிவை பார்க்கிறவர்கள் வாலிப வயது அல்லது ஒரு டீனேஜில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நான் நல்ல உயரமா வளரணும். யாராவது குள்ளமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களா? கிடையாது. எல்லாருமே வந்து நல்ல உயரமா வளரணும்னு ஆசைப்படுறாங்க. குறிப்பாக தங்களுடைய பிள்ளைகள் நல்ல வளர்த்தி அடையணும், உயரம் கம்மியா போயிடக்கூடாது, மற்றவர்கள் பரியாசம் செய்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப குறித்து அங்காய்க்கிறோம் இல்லையா. பாருங்க, இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். இரண்டாம் உலக போருக்கு பின்புதான் ஜப்பானியர்கள் வந்து பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டார்கள். அப்பேற்பட்ட அழிவுக்கு பின்பு என்கிற இந்த மகத்தான உண்மை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே சமயம் இன்னொரு உண்மை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஜப்பானீஸ், அதாவது ஜப்பானியர்கள் என்றாலே குளமா இருப்பாங்கன்னா பொதுவாக ஒரு அபிப்பிராயம். ஏன்னா அவங்க குள்ளமாதான் இருப்பாங்க ஒரு காலத்துல. இப்ப நீங்க குள்ளமான ஜப்பானியர்களை பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. ஒரு 2-3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி வேணா அவங்க குள்ளமா இருந்தாங்களே ஒழிய, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அவங்க, நம்ம அடுத்த ஜெனரேஷன் குள்ளமா வரக்கூடாதுன்னு சொல்லி அதற்கு உண்டான யுக்திகளை கையாண்டு அவருடைய அடுத்த ஜெனரேஷன்லாம் ஆவரேஜ் ஹைட்டு, அபவ் ஆவரேஜ், நல்ல டால் ஜாப்பனீஸ் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்பொழுது நான் சொல்ல போகிற இந்த சின்ன சின்ன யுக்திகளை நீங்கள் கடைபிடித்து நீங்களும் சரி, உங்கள் பிள்ளைகளும் சரி, நன்றாக உயரமாக வளர முடியும்,
ஏ குட்டையா ஏ குள்ள பையனே அப்படின்னு யாரும் நம்மையோ நம்ம பிள்ளைகளையோ கூப்பிடுகிற ஒரு நிலைமை நம்ம யாருக்கும் வரக்கூடாது. சரி, இப்ப பாயிண்ட சொல்றேன், செய்தியை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நான் பாயிண்ட சொல்றேன், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணா நல்லதுன்னு. முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப யாராலையும் மறுக்க முடியாத த பெஸ்ட் எக்ஸசைஸ் எது தெரியுமா? ஸ்விம்மிங், நீச்சல். நீச்சல் அது ஒரு அருமையான ஒரு பயிற்சி, உடற்பயிற்சி. ஏனென்றால் நாம் நீந்தும் பொழுது உடலில் உள்ள அத்தனை தசைகளுக்கும் அத்தனை பாகங்களுக்கும் வேலை கொடுக்கப்படுகிறது. நீச்சல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப ஜாலியா தெரியும். ஆனா அதை முறைப்படி கற்றுக்கொண்டு முறைப்படி அதை ஒவ்வொரு நாளும் அந்த பயிற்சியில் ஈடுபட்டால் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நன்றாக விரைவாக உற்சாகமாக செயல்படும். எல்லா சுரப்பிகளும் நன்றாக சுரக்கும். எல்லா சுரப்பிகளும் சரிவர சுரக்கும் போது நம்முடைய உடல் அங்கங்கள் எல்லாம் சரிவர வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்பொழுது நமக்கு உடல் ஆரோக்கியம் பெருகும், உடல் வளர்ச்சியும் நமக்கு கூடும் இல்லையா? இதுல இதை யாராவது மறுக்க முடியுமா? ஆனாலும் உடல் நம்ம எந்த ஒரு காரியம்னாலும் சரி, நீச்சல்னா ஏதோ ஜாலியா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையோ 15 நாளைக்கு ஒரு தடவையோ செய்யக்கூடாது. அது ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட ஒரு நேரம் ஒதுக்கிறோம். அதுக்குன்னு ஒரு 15 நிமிடங்களோ 30 நிமிடங்களோ அந்த குறிப்பிட்ட நேரம் நீங்க நீச்சல் பயிற்சியை, நீச்சல் பழக சொல்ல, நீச்சல் பழகி விட்டு நீச்சல் பயிற்சி அது ஒரு பிராக்டிஸாகவே நீங்க செய்தீர்களானால் அதற்கு உண்டான நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேருக்கு தெரியும். அதாவது இந்த ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு ஃபிட்னஸ் ஒர்க் அவுட், இந்த மாதிரி காரியங்கள், எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்றவங்களுக்கு ஸ்ட்ரெச்சஸ்னா தெரியும். இந்த ஸ்ட்ரெச்சஸ் நிறைய வகையான ஸ்ட்ரெச்சஸ் ஆன்லைன்ல சொல்லி கொடுக்கறாங்க, கிளாஸஸ் எடுக்கிறாங்க. நீங்க ஆன்லைன்ல நான் ஸ்ட்ரெச்சஸ் குறித்த எந்த விதமான காரியங்களையும் வியாபார ரீதியாக நான் இப்ப ரெக்கமெண்ட் பண்ண வரல. ஆன்லைன்ல நிறைய ஸ்ட்ரெச்சஸ் குறித்த காரியங்கள் இருக்குது. நீங்க கூகுள் உள்ள போய் ஸ்ட்ரெச்சஸ் டைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அதுல பெஸ்ட் ப்ரோக்ராம் சூஸ் பண்ணி அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். லோக்கல்லயே உங்க ஊர்ல அப்படி யாராவது கற்றுக் கொடுத்தால் அதை நீங்கள் கற்றுக்கொண்டு அந்த எக்ஸசைஸையுமே நீங்க இந்த ஸ்ட்ரெச்சஸ் இதையுமே நீங்கள் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தில் ஒழுங்காக திறம்பட தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தால் உங்கள் உடல் வளர்த்தி நன்றாக கண்டுகொள்ளும், நன்றாக வளரும். ஏன்னா ஸ்ட்ரெச்சஸ்னால என்னது, நம்ம கையை காலை நீட்டுறது தான். போட்டு இப்படி இப்படி நீட்டி கையை காலை நீட்டி ஆட்டி அசைக்கும் போது தன்னால் குதிச்சு இதெல்லாம் செய்யும் போது வளர்த்தி நமக்கு நன்றாக இருக்கணும். அதனால ஸ்ட்ரெச்சஸ் செய்யலாம். முதல்ல என்ன சொன்னேன், ஸ்விம்மிங். ரெண்டாவது ஸ்ட்ரெச்சஸ். இதெல்லாம் ரொம்ப கடுமையான கடினமான பயிற்சியை நான் உங்களுக்கு சொல்லல. மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புவது ஸ்கிப்பிங். நாங்கெல்லாம் எங்க சின்ன வயசுல பெண் குழந்தைகள் அநேகமாக ஸ்கிப்பிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டா விளையாடுவாங்க. நேரப்போக்கே அதுதான் அவங்களுக்கு போட்டி போட்டு அந்த ஸ்கிப்பிங் பண்ணும்போது அந்த கால் தட்டாம தொடர்ச்சியாக நான் 50 ஸ்கிப்பிங் போடுறேன், நான் 100 ஸ்கிப்பிங் போடுறேன் தொடர்ச்சியாக. அதுல அந்த கால் தட்டி அவங்க தடுமாறிட்டாங்கன்னா நம்ம தோத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸ்கிப்பிங் கையில அடுத்தவங்கிட்ட கொடுத்துடணும். இந்த மாதிரி அந்த ஸ்கிப்பிங் விளையாடுறதுனால உடல் பாகங்களுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கிறது. குறிப்பாக உயரம் கூடும், நன்றாக உயரம் கூடும். அதனால நீங்க பெரிய பெரிய சாதனங்கள்லாம் வாங்க வேண்டாம். ஸ்கிப்பிங் கயிறு நீங்க ஆன்லைன்ல அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ இந்த ஸ்னாப்டீல்லையோ வாங்கிக்கலாம். அல்லது லோக்கல்ல உள்ள உங்க கடைகள்ல நீங்க கிடைச்சா கூட நல்ல ஒரு ஸ்கிப்பிங் ரோப் வாங்கி அந்த பயிற்சியையும் நீங்க செய்தீர்களானால் உங்களுக்கு உடல் உயரம் கூடுவதற்கு அது உதவி செய்யும், நிச்சயமாக உதவி செய்யும். இப்ப அடுத்தபடியாக அதாவது இறுதியாக வரிசையா சொல்லிட்டே போனோம் நிறைய, அப்புறம் மனசுல நிக்கணும் இல்லையா. நான் சொல்ற ஒவ்வொரு காரியங்களும் நீங்க உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை மட்டும் செய்யுங்க. நான் சொல்றதை எல்லாம் செஞ்சாதான் நீங்க வளர முடியும் சொல்லல, உங்க பிள்ளைகள் வளர முடியும் சொல்லல.
நான் இப்ப ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரேன் இல்லையா, இதுல உங்களுக்கு எது பிடித்திருக்குதோ, உங்க உடம்புக்கு எது செட் ஆகுதோ, உங்க மனசுக்கு எது செட் ஆகுதோ அதுல ஈடுபட்டு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்கள், நன்றாக உடல் வளர்ச்சி கிடைக்கும். நான் இறுதியாக சொல்ல போறது என்னன்னா, யோகாசனம் ஹத யோகா, யோகாசனத்துல நிறைய பிரிவுகள் இருக்குது. நான் சொல்றது ஹத யோகா. யோகா அப்படின்னாலே உலகம் பூரா ஹத யோகா தான் மீன் பண்ணி யோகா அப்படிங்கிறாங்க. யோகா டே இங்க இந்தியாவிலும் ஆரிஜின் யோகாவுக்கு, அமெரிக்காக்காரங்க அவங்க வந்து யோகா டே கொண்டாடுறாங்க. யோகா டே அன்னைக்கு அது நேஷனல் ஹாலிடே, அங்க அவ்வளவு சிறப்பா யோகா கொண்டாடுறாங்க. நம் முன்னோர்கள் அதை கண்டுபிடித்தார்கள் பல சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக. ரிஷிகள் முனிவர்கள் என்று சொல்லப்படுகிற மகான்களால் அது கண்டுபிடிக்கப்பட்டு மக்களுக்கு நன்மை பயப்பதற்கு ஏதுவாக இப்பொழுது அந்த அருமை அறிந்து கொண்ட வெஸ்டர்னர்ஸ், ஐரோப்பியன் கண்ட்ரிஸ், வெளிநாட்டவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதன் பயனை நன்கு அனுபவித்து வருகிறார்கள். நம்ம அதை மறந்துட்டோம். நம்ம இட்லி சுடுறதுலையும் தோசை சுடுறதுலையும் சப்பாத்தி சுடுறதுலையும் நேரத்தை நிறையா செலவழிச்சு ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடுறோம், பிரியாணி சாப்பிடுறோம், பரோட்டா சாப்பிடுறோம், அதையெல்லாம் சாப்பிட வேண்டியதுதான். ஆனா நோக்கமே அதான் இருக்கக்கூடாது. நீங்க ஒவ்வொரு நாளும் காலை நேரத்துல இந்த யோகாசனம் பண்ணுவதற்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பா ஒரு ரெண்டு மூணு யோகாசனத்தை பத்தி மட்டும் சொல்றேன். செய்முறை விளக்கம் கொடுக்க முடியாது, ரொம்ப நேரம் எடுத்துரும். இப்பவே 11 நிமிஷம் 12 நிமிஷம் ஆகுது. யோகாசனத்துல குறிப்பாக என்ன யோகாசனம் செய்யணும்னா, சர்வாங்காசனம், உயரம் கூடுவதற்கு சர்வ, அது பெயரே சர்வாங்காசனம். என்ன தெரியுமா, சர்வ அங்க ஆசனம். சிரசாசனம் செய்ய நான் சொல்லவில்லை, சிரசாசனம் செய்ய சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சிரசாசனம் தான் கிங் ஆஃப் ஆசனா. அதாவது அந்த சிரசாசனத்தை செய்யும் போது அதுல சில ரிஸ்க் இருக்குது. ஆமா, அதனால இவ்வளவு பெரிய யோகா டீச்சரா இருந்தாலும் சிரசாசனம் செய்யுங்க அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பாதுகாப்பானது சர்வாங்காசனம். சர்வாங்காசனம் செய்யலாம், நல்ல உடல் வளரும். அந்த சர்வாங்காசனத்தோடு சேர்த்து நீங்க பத்மாசனம் செய்யலாம், புஜங்காசனம் செய்யலாம், ஹலாசனம் செய்யலாம். இப்படி சிறிய ஆசனங்கள் எத்தனையோ இருக்கிறது, எத்தனையோ ஆசனங்கள் இருக்கின்றன. நீங்க ஒரு குறிப்பிட்ட ஆசனங்களை, குறிப்பாக சர்வாங்காசனத்தோடு இணைத்து குறிப்பிட்ட ஆசனங்களை, இந்த தனுராசனம் இந்த மாதிரி ஆசனங்களை எல்லாம் சேர்த்து நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப நன்மை பயக்கும். மயூராசனம்னு ஒரு ஆசனம் இருக்கு. மயூர் என்றால் மயில், ஹிந்தி வடமொழி சொல்றது. அந்த மயில் போல வயிற்றுக்குள்ளாக அந்த கை இரண்டையும் வயிற்றுக்குள்ள கொடுத்து காலையும் தலையும் தூக்கி நிக்கிறதா மயூராசனம். இந்த ஆசனங்களை எல்லாம் இந்த சர்வாங்காசனத்தோடு சேர்த்து செய்தால் உங்கள் உயரமும் கூடும், ஆரோக்கியமும் கூடும். நல்ல ஏற்கனவே அந்த மலச்சிக்கல், மற்றபடி வயிற்று பிரச்சனை, இந்த மாதிரி உடல் கோளாறுகள் சம்பந்தமா என்ன இருந்தாலும் சரி, யோகாசனம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இதை நான் வந்து சும்மா வெறும் இன்டர்நெட்டை பார்த்துட்டு சொல்லல, என்னுடைய சொந்த அனுபவத்துல சொல்றேன். கிட்டத்தட்ட இப்பொழுது நான் வந்து 41 வருடங்களாக, இது 41வது வருஷம் எனக்கு யோகாசனம் செய்ய ஆரம்பிச்சு. 41வது வருடத்துல எனக்கு வெப்சைட் கூட, அதனுடைய பேரை வந்து yoga-aid.com. நீங்க ஃபர்ஸ்ட் எய்டு அப்படி சொல்றோம்ல, அந்த பேண்டேஜ் வாங்குறோம்ல, அதே மாதிரி யோகா எய்டு, பட் நடுவில் ஒரு டேஷ் வரும், யோகா yoga-aid.com. அதான் என்னுடைய யோகா எய்டு, yoga-aid.com. இதான் என்னுடைய வெப்சைட். பல வருடங்களாக, 10 வருடங்களாக வைத்திருக்கிறேன். அதுக்கு முன்னால நான் yoga-aid.com ஒரு வெப்சைட் வச்சிருந்தேன். அதை வந்து ஒரு ஆஸ்திரேலியன் என்கிட்ட விருப்பப்பட்டு கொஞ்சம் நிறைய பணம் கொடுத்து கேட்டு வாங்கிக்கிட்டாரு. இப்போ அந்த அதே அவற்றை கொடுத்த உடனே இந்த yoga-aid.com வெப்சைட் வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள இந்த யோகாசனத்தை பத்தி நிறைய தகவல்கள் நான் இலவசமாகவே கொடுத்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதுக்குள்ளையும் போய் பாருங்க, யோகாசனம் பண்ணுங்க, நல்ல ஆரோக்கியமா இருங்க. மற்றபடி அதாவது சொல்லி முடித்து விட்டேன். என்ன விஷயம்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்வேன். அது பெரிய செல்வம், நோயற்ற வாழ்வுங்கிறது ஒரு பெரிய செல்வம். ஆரோக்கியம் தான் மனுஷனுடைய வாழ்க்கையில முக்கியம். அதை முதல்ல அதுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யணும். சரி, ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் திரும்ப இப்ப வரேன். ஹெல்த்
பிளஸ் வெல்த் இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ். எனக்கு ஆரோக்கியம் மட்டும் இருந்தா போதுமா? ஒரு பொருளாதார நிலைமை, அதாவது பைனான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த பைனான்சியல் ஃப்ரீடம் நமக்கு வேணுமா வேண்டாமா, அது நமக்கு அடைய முடியுமா? இதுதான் நான் இப்ப ரெண்டாவது வாரத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா நான் எப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஹெல்த் பிளஸ் வெல்த் இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ். நான் இரண்டு விஷயங்களை பத்தி ஒவ்வொரு வீடியோ பதிவிடும் இப்பொழுது சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன். என்னுடைய முதல் விஷயம் எப்பொழுதும் ஆரோக்கியத்தை பத்தி தான் இருக்கும், பணத்தை பத்தி இருக்காது. ஆனால் இரண்டாவது விஷயமாக நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், உங்கள் பொருளாதாரத்தில் எப்படி முன்னேற்றம் பெறலாம் அப்படிங்கறத நான் இப்ப ஒவ்வொரு வீடியோ பதிவுகளும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்கேன். தயவுசெய்து யாரும் தயங்காம நம்பிக்கையோட அந்த செய்தியை கேளுங்க. ஏன்னா நீங்க பொருளாதார முன்னேற்றம் காண வேண்டும் என்பதற்காக கையில ரொக்கப்பணம் வச்சிருக்கணும் நிறையா, அப்பதான் அத பொருளாதார நம்ம வந்து பணத்தை பெருக்க முடியும் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. ஒன்றுமே இல்லாமல் சம்பாதித்து இன்றைக்கு கோடீஸ்வரர்கள் ஆகியிருக்கிற எத்தனையோ பேர் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். பழைய சரித்திரத்தை பார்த்தாலும் அப்படிதான் இருக்குது. பணத்தை பெருசா அப்பா தாத்தா கொடுத்த பணத்தை வச்சுட்டு ஒரு நாளும் யாரும் பெரிய பணக்காரராக முடியாது. ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து உங்களால் பணக்காரன் ஆக முடியும். குறிப்பாக நான் இந்த வீடியோ பதிவுல என்ன சொல்றேன் தெரியுமா, இல்லத்தரசிகள் வேலைக்கு போற பெண்களை பற்றி நான் சொல்லவில்லை. வீட்டில இருந்து சமைச்சு கொடுத்து கணவனை கவனிச்சு பிள்ளைகளை கவனிச்சுட்டு வீட்டு வேலையில கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு பேர் என்னது, ஹவுஸ் வைஃப் அப்படின்னு ரொம்ப ஆங்கிலத்துல ரொம்ப ஒரு அருமையா சொல்றாங்க. அந்த ஹவுஸ் வைஃப்ஸ் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ஏதாவது எப்படி சாதிக்க முடியுமா, எங்க முடியும், கையெல்லாம் பணம் இல்லையே. நிச்சயமா உங்கள்கிட்ட அந்த தைரியம் இருக்குது. நீங்க இப்ப நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன வாய்ப்பு தான், எனக்கு நான் அறிந்த ஒரு நிறுவனம் உண்டு, கிட்டத்தட்ட அந்த நிறுவனம் 13வது வருடம் முடிக்க போகுது, ரொம்ப அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டிஸ் கிரியேட் பண்றாங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு 27 இடங்கள்ல ஸ்மார்ட் சிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது. அந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் அவங்க எப்படி செய்யறாங்கன்னா, இப்ப நீங்க நிலம் வாங்கி போறீங்கன்னு ஊருக்குள்ள வாங்கினா பயங்கர வேலை, ஊருக்கு அடுத்து வாங்கினா கொஞ்சம் கம்மியா இருக்கும். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஊருக்கு கொஞ்சம் வெளியே, இந்த நிறுவனம் ஊருக்கு கொஞ்சம் வெளியே ஒரு 8 கிலோமீட்டர் உள்ள, 6, 7, 8 கிலோமீட்டர் அந்த தூரத்துல பெரிய அளவுல ஒரு 1000 ஏக்கருக்கு மேல நிலம் வாங்கி போட்டு, அப்படி 1000 ஏக்கர் மொத்தமா அவங்க வாங்கி போடும்போது நிலத்துடைய விலை வந்து வெகுவாக சரிந்து விடுகிறது. வாங்கி போட்டு அது மிகவும் மலிவான விலைக்கு கொடுக்கிறார்கள். வெறும் நிலத்தை மட்டும் வித்துட்டு இவங்க போறதில்லை. இந்த 27 ப்ராஜெக்ட்லயும் இவர்கள் வந்து ஸ்மார்ட் சிட்டி கிரியேட் பண்றாங்க, அதாவது துணை நகரத்தை உருவாக்குறாங்க. அந்த அவங்களுடைய ஸ்கீம், அவங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் 27 ப்ராஜெக்ட்லயும் அவங்களுடைய நிறுவனங்கள் தொழில்கள் எல்லாம் அங்க வந்துருது. அப்ப மற்ற ரியல் எஸ்டேட் பண்றவங்க மாதிரி ஒரு பிளாட்டை போட்டு முடிச்சு வித்துட்டு இவங்க போயிடுறது இல்லை. எல்லா ப்ராஜெக்ட்லயும் இவங்களுடைய நிறுவனங்கள் அங்கேயே இருக்கிறதுனால அங்கே நீங்கள் நிலம் வாங்கினால் உங்கள் நிலத்துக்கு பாதுகாப்பு மிகவும் குறைவான விலைக்கு கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இவங்கள்ட்ட ஒரு அருமையான ஸ்கீம் இருக்குது. எத்தனை வருடம் அந்த ஸ்கீம்ல அவங்க செயல்பட்டு இருக்காங்கன்னா, 10 வருடங்களுக்கு மேலாக இந்த முறையை பின்பற்றி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். அதுல ஒரு சின்ன உதாரணம் மட்டும் இப்ப சொல்றேன். நீங்க ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு 3 சென்ட் நிலம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோமே, 1 சென்ட் 1 லட்சம் ரூபாய் தான் வரும். 3 சென்ட் நிலம் வாங்குறீங்க அவங்களுடைய ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல. ஏன்னா நான் குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் சொல்லிக்கிட்டே இருந்தா 27 ப்ராஜெக்ட் பத்தி சொல்லணும், நான் ஜென்ரலா சொல்றேன். ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு நிலம் வாங்குறீங்க, அந்த 3 சென்ட் நிலம் வாங்கினால் அவங்க ஸ்கீம் பிரகாரம் என்ன சொல்றாங்க, இந்த எங்களுடைய துணை நகரம் எங்க ப்ராஜெக்ட், நாங்க சொல்ற இந்த வளர்ச்சி காண்பதற்கு 3 வருடங்கள் எங்களுக்கு நேரம் தாங்க, நீங்க நிலத்தை வாங்கி போடுங்க, 3 வருடங்கள் பொறுமையாக இருங்க, 3 வருடம் கழித்து வந்து பாருங்க, நாங்க சொன்ன மாதிரியே எங்களுடைய ஹோட்டல், எங்களுடைய பெட்ரோல் பங்கு, எங்களுடைய ஹாஸ்பிட்டல், எங்க ஸ்கூலு, எங்க காலேஜ், நாங்க சொன்ன மாதிரி 1000 வீடுகள் எல்லாம் உள்ள வந்திருக்கான்னு பாருங்க, எல்லாம் வந்திருக்குது, இவங்க சொன்ன மாதிரி செய்யறாங்க, இது எனக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு நினைச்சா நிலத்தை நீங்களே வச்சுக்கலாம். அங்க நீங்களே உங்கள் இஷ்ட பிரகாரம் எது வேணாலும் கட்டிக்கலாம். நீங்க நிலத்தை வாங்குறீங்க இல்லையா, வாங்குற அன்னைக்கே உங்களுக்கு ரசீது கொடுத்துருவாங்க. 10-25 3 வாரங்களில் பாண்டு வாங்கிக்கலாம். 3 அல்லது 4 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க சீனியாரிட்டி பிரகாரம். உடனே ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனாலும் ஒரு 3 அல்லது 4 மாதங்கள் பொறுத்திருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சிடும். ஆக சொத்து உங்க பேர்ல இருக்குது.
நீங்க வாங்கி போட்டிருக்கீங்க சொத்து உங்க பேருக்கு வந்துட்டு நிலம் பாதுகாப்பா இருக்குது ஏன்னா அது ஒரு துணை நகரமா உருவெடுக்குது மூன்று வருடங்கள் கழித்து வந்து பார்க்கும்போது இந்த நிறுவனம் சொன்ன பிரகாரம் அதுல ஒரு வளர்ச்சியும் இல்லை அது வளர்ச்சி வந்துருதுன்னே வச்சுக்கோமே வளர்ச்சியும் வந்துட்டு ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க ஐயா நீங்க முதல்ல என்ன அக்ரிமெண்ட் போட்டீங்க முதல்லயே முதல் மாசம் நம்ம பணம் கொடுக்கும்போது மூணு வருஷம் கழிச்சு நீங்க நிலத்தை எங்கள்கிட்ட திருப்பி கொடுத்தா நான் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்க நிலத்தை நீங்க 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒப்புக்கொண்டுதானே இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கீங்க அது பிறகு எனக்கு 6 லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க 6 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க மூன்றே வருடங்களில் உங்க 3 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் ஆகும் நீங்க வங்கியில கொண்டு போய் பணத்தை போட்டீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் டெபாசிட்ல பிக்சட் டெபாசிட்ல போடுறீங்க வட்டி எடுக்க கூடாது எடுக்காம வச்சிருக்கீங்க உங்கள் பணம் 6 லட்சமாக பெருகுவதற்கு 12 வருடங்கள் ஆகுது ஏன்னா அவங்க இப்ப கொடுக்கற வட்டி விகிதம் வந்து 5% 6% கீழதான் அந்த கணக்கு பார்க்கும்போது 3 லட்சம் வங்கியில் நீங்கள் டெபாசிட் செய்தால் உங்களுக்கு 12 வருடங்கள் கழித்து 6 லட்சமாக கிடைக்கிறது ஆனால் நான் சொல்லுகிற இந்த முறையை பின்பற்றி இந்த நிறுவனத்துல நீங்க வெறும் 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிலத்தை வாங்கி போட்டீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு 6 லட்சம் ரூபாய் நீங்களே கணக்கு பாருங்களேன் 12 வருஷம் கழிச்சு எவ்வளவு ஆகுதுன்னு முதல் 3 வருஷம் 6 லட்சம் அடுத்த 3 வருடங்கள்ல அந்த 6 12 ஆகும் அதுக்கு அடுத்த 3 வருடங்கள்ல 12 24 ஆகும் 12வது வருடம் முடிவில் 48 லட்சம் ஆகும் 48 லட்சம் இங்க இருக்குது வெறும் 12 லட்சம் இங்க இருக்குது வங்கியில் நீங்கள் பணம் போட்டால் 2 மடங்காக பெருகிறது இந்த நிறுவனத்துல நீங்க சொத்தை வாங்கி திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணி திரும்ப வாங்கி திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய சொத்து 16 மடங்கு பெருகும் உங்களுடைய முதலீடு வெறும் 3 லட்சம் தான் ஆனால் 12 வருட முடிவில் நீங்க 48 லட்சத்தை எடுத்துடலாம் உங்கள் பிள்ளைகள் கல்யாணத்துக்கு பெண் பிள்ளைகள் கல்யாணத்துக்கு பையன்களுடைய மேல் படிப்பு செலவுக்கு வெளிநாட்டில் அனுப்பி வச்சு இதைக்கெல்லாம் பிளான் பண்ணி செய்யலாம் இப்ப நேரம் கடந்து போகிறது நான் இத்துடன் செய்தியை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளைக்கு இதே செய்திய இன்னும் வேற விதமாக உங்களுக்கு நான் சொல்ல விட்ட விஷயங்கள்லாம் சேர்த்து சொல்றேன் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கு நன்றி விருப்பப்பட்டவர்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்குது போன் நம்பர் இருக்கு எல்லாமே இருக்குது டிஸ்கிரிப்ஷனை பாருங்க ஒரே ஒரு தடவை என் போன் நம்பரை சொல்லி முடிச்சிடறேன் நேரம் கடந்து போகிறது என்னுடைய மொபைல் போன் நம்பர் வந்து இதுதான் வாட்ஸ்அப் நம்பரும் கூட 9443872027 9443872027 இமெயில் ஐடியெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது மீண்டும் அடுத்த வீடியோ பதிவுகளை நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி உரையை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பன் வினோராயன்